நம்ம வந்து இப்போ அந்த சம்பாதிக்கிறதப்போ நம்ம நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் மில்க் ஷேக்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். எடுத்துட்டால் தான் நம்ம வந்து நம்ம பாடி வந்து நல்லா கூழாக்கும், அது மாதிரி டீஹைட்ரேட் ஆகாது. இந்த மாதிரி இந்த சம்மருக்கு நீங்கள் ஒரு ஜூஸோ இல்லைன்னா மில்க் ஷேக்கோ எடுத்துக்கலாம். அது எடுத்துனா தான் உங்களுக்கு பாடி நல்லா கூலாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற மில்க் ஷேக் வந்து நல்லா சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மில்க் ஷேக் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு சூப்பரான மில்க் ஷேக், இந்த சம்மருக்கு தவிர ஒரு மில்க் ஷேக் தான் சொல்ல போகிறேன். இந்த மில்க் ஷேக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ எங்கிட்ட சின்னது இருக்குன்னா நான் சின்ன ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். ஒரு கப் பால், அப்புறம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், ரெண்டு டீஸ்பூன் வந்து சர்க்கரை, சுகர் சாரி சாக்லேட் சிரப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிறகு மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ரெண்டு வாழைப்பழத்தை தோல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் நான். பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா மிக்சியில் நல்லா அரைப்படும். இப்போ நான் ஒரு பழம் சேர்த்துட்டேன், மறுபடியும் இன்னொரு பழம் சேர்த்துக்கிறேன். என்னோடய தோலெல்லாம் எடுத்துடலாம். இது நல்லாயிருக்குங்க, இந்த மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் இதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஈவினிங் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது கொடுத்தா ரொம்ப நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் அம்மா அந்த மில்க் ஷேக் பண்ணி கொடுமான்னு கேட்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ணிட்டேன் நான். இப்போ வேணா நான் வாழைப்பழம் சேர்த்துட்டேன், இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன் நான். இப்போ மீதி பேலன்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம வந்து கொக்கோ பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கொக்கோ பவுடர் சேர்த்துடுவோம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டாச்சு. இப்போ வந்து சர்க்கரை, இப்போ சர்க்கரையே சேர்த்துடலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணாலும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சாக்லேட் சிரப்பு எடுத்துருந்துருக்கேன். இப்போ இந்த சாக்லேட் சிரப்பு கொஞ்சம் நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இந்த சாக்லேட் சிரப் இல்லைன்னா போய் கடையில் போய் தேடினு வாங்க தேவையில்லை. அதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நம்ம சாக்லேட் சிரப்பு தேவைக்கு கொக்கோ பவுடர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து வெந்நீர் ஹாட் வாட்டர் விட்டு அதில் வந்து இப்போ ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொக்கோ பவுடர் எவ்வளோ எடுத்துனோ அதுக்கேற்றாப்பில் சர்க்கரை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் வெந்நீர் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க, லெமன்ஸில் கலந்துக்கோங்க. அதே மாதிரி வெந்நீர் தண்ணி வேணாட்டாக்கா நீங்கள் வந்து நல்ல சூடான பாலை கூட இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். சூப்பரான சாக்லேட் சிரப் நொடியில் ரெடி ஆகிடுங்க. இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரெடிமேடாக போய் சாக்லேட் சிரப் கடையில் போய் தேட தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை இதை சேர்த்துக்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படியே சாக்லேட் சிரப் கடையில் வாங்கின சாக்லேட் சிரப் மாதிரியே இருக்கும். இப்போ சாக்லேட் சிரப் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுப்போம். அடிச்சுக்கிட்டு காட்டுறேன் நான். இருங்க, சாக்கோ பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு நல்லா இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க, எம்மியாக இருக்கும். இதில் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மேலே வந்து பாதாம் நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை வாழைப்பழம் கூட மேலே பொடிப்பொடியாக ரொம்ப குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த இது மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.